வாஸ்து சாஸ்திரத்தின்படி திருமணமாகாத ஆண்கள் ஒருபோதும் இந்த தவறுகளை தூங்கும் போது செய்யக்கூடாது. வாஸ்து சாஸ்திரம் என்பது நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வீடு கட்டும்போது சரியான வாஸ்து பார்த்து கட்டிவிட்டால் போதும், உங்கள் வாழ்க்கையில் நெறிமுறை ஆற்றல்கள் சீராக இருக்கும். வாஸ்து சாஸ்திரம் திசைகளை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கிறது. 8 திசைகளும் நமது வாழ்வில் இருக்கும் குறிப்பிட்ட 8 விஷயங்களை குறிக்கிறது. இந்த 8 திசைகளிலிருந்தும் வரும் சரியான ஆற்றல் நம் வாழ்க்கையை ஒரு மேம்படுத்த உதவும். ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் வாஸ்து அவர்களின் திருமண வாழ்க்கையிலும் முக்கியத்துவம் வகிக்கிறது. குறிப்பாக ஆண்களின் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் இது அதிக முக்கியத்துவம் வகிக்கிறது. திருமண வாழ்க்கை. திருமண பந்தம் என்பது மிகவும் அழகான ஒன்றாகும், ஆனால் அது உடைக்கக்கூடியது. நீங்கள் செய்யும் சிறு தவறு கூட உங்கள் திருமண வாழ்க்கையை சிதைக்கும். திருமணம் செய்ய திட்டமிடும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். திருமண உறவை பாதுகாப்பதில் ஆண் பெண் இருவரின் பங்கும் முக்கியமானது. ஆண்கள் திருமணம் செய்ய தயாராகும் போது அதிக கவனமாக இருக்க வேண்டும். திருமணத்தில் ஏற்படும் தவறுகளை தடுக்கும் வாஸ்து குறிப்புகளை மேற்கொண்டு பார்க்கலாம். தூங்கும் நிலை. திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் அவர்கள் தூங்கும் நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கும் இது பொருந்தும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி திருமணமாகாத ஆண்கள் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் தலை வைத்து தூங்குவதை தவிர்க்க வேண்டும். இது அவர்களின் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை அல்லது திருமணம் நடப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும். துணையை கண்டுபிடிப்பதில் தாமதம். தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் தொடர்ந்து தூங்குபவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் சரியான வாழ்க்கை துணையை சந்திக்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்வார்கள். படுக்கை. உங்கள் படுக்கையின் இடத்தை சரியான இடத்தில் வைக்க வேண்டும். ஒருபோதும் நீங்கள் தூங்கும்போது உங்கள் கால்கள் தெற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடாது. இது உங்களின் திருமண உறவில் பல சிக்கலை ஏற்படுத்தும். 2வது கதவு. அறையின் 2 வாசல்கள் இருந்தால் திருமணத்திற்கு தயாராக இருக்கும் ஆண்கள் அந்த இறையில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். காற்றோட்டமான அறை. எந்த வீடாக அறையாக இருந்தாலும் அங்கு காற்றோட்டம் என்பது மிகவும் அவசியம். இது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியம். காற்றோட்டம் இல்லாத அறையில் திருமணத்திற்கு தயாராக இருக்கும் ஆண்கள் தூங்காமல் இருப்பது நல்லது. வெளிச்சம் அவசியம். ஒரு குறிப்பிட்ட படுக்கை அறையில் சூரிய ஒளி தடைப்பட்டு ஓரளவு மட்டுமே நுழைகின்றன. அதுபோன்ற அறைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அந்த அறையில் தொடர்ந்து தூங்கினால் அவர்கள் திருமணத்தில் தாமதம் ஏற்படும். தலையணை மற்றும் முடி. மென்மையான வண்ணங்கள் தூக்க முறையும் மனநிலையும் மேம்படுத்தும். எனவே அறையில் அடர் நிறங்களை தவிர்ப்பது நல்லது. வாஸ்துப்படி மஞ்சள் மற்றும் பிங்க் நிற தலையணைகளை பயன்படுத்துவது நல்லது. பொதுவாக தூங்கும் போது கருப்பு நிற உடை அணிந்து தூங்குவதை தவிர்ப்பது நல்லது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.